எழுத்துலக ஜாம்பவானாம் சுஜாதாவின் சிறுகதை இதோ உங்களுக்காக. அனுமதி. ராமதுரை அபிராமி அந்தாதியின் நூல் பையனில் தேடி தேடி பார்த்தார். நல்வித்தையும் ஞானமும் பெற பிரிந்தவர் ஒன்று சேர அகால மரணமும் துர்மரணமும் உண்டாகாதிருக்க என்று நூல் பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டும் இல்லை. அபிராமி பட்டர் காலத்தில் வேலை கிடைப்பது அத்தனை சுலபமில்லை போலும் என்றும் எண்ணினார். அதே சமயம் இவ்வாறு எண்ணுவதே பாவம், தப்பு என்று பட்டு சந்தேகத்துக்கு கொள்ளேன், மனத்தில் நின் கோலம் அல்லாது என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த போது மேஜை மேல் மந்தார இலையில் இட்லி சட்னி பொட்டிலம் காத்திருந்தது. மகாலட்சுமி அடுத்த வீட்டில் கதை கேட்பதற்காக சென்றுள்ளார் என்று நினைத்துள்ளேன். ஆம், அவளுக்கு டிவி பார்ப்பதே பெரிய வேலையாக உள்ளது. பாலாஜி அப்போதுதான் எழுந்து பல் துலக்கி கொண்டிருந்தான். பொறுப்பில்லாமல் இருக்கிறானே என்று ஆத்திரம் வந்தாலும் காதல் கீதல் என்று எதுவும் ஆரம்பிக்காமல் ஒழுங்காக லைப்ரரி போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவதால் சற்றே மகிழ்ச்சி கொண்டார். அதுவே பாக்கியம் என்று மனதில் நிம்மதி இருந்தது. இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். அதற்கு அபிராமி அந்தாதியில் நல்ல பாட்டு இருக்கிறது, திங்கட் பசுவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க. ஆனால் மகன் பாலாஜி என்னும் விஸ்வநாதனுக்கு வேலை கிடைப்பது 2 வருஷம் இழுத்தடித்து கொண்டு போய்விட்டது. போன வருஷம் பல நிறுவனங்களுக்கு மனு போட்டு அனுமதி பரீட்சை எழுதினான். எதிலும் கிடைக்கவில்லை, சிரத்தையுடனும் படிக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அதை கேட்கவும் தயக்கமாக இருந்தது. கோபக்காரன், சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டானால் ஒரே பையன். இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிரும் பாலாஜி என்றார். அவன் எம்ப்ளாய்மெண்ட் கியூவை நினைத்து விரக்தியுடன் சென்று, என்னப்பா இத்தனை வருஷம் படித்து பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு பரீட்சைன்னா போர் அடிச்சுதுப்பா, அழுத்து போச்சுப்பா என்றான். லக்ஷ்மி ஹாங்காங் பணக்காரர்கள் இல்லங்களை திறந்துவிட்டு அப்போதுதான் உள்ளே வந்தாள். பின்ன என்னதான் செய்யறதா உத்தேசம், நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன். இல்ல, இருந்தாலும் படிப்பு முடிஞ்ச 2 வருஷம் ஆச்சேன்னு, வேலை கல்யாணம் பிள்ளை பெத்துக்கிறது, அப்பா இதானே வாழ்க்கையின் குறிக்கோள், வேற ஏதாவது இருந்தா சொல்லு, சாமியார போகணுங்கிறியா என்றாள் மகாலட்சுமி. சொல்றேன் என்றான் விரோதமாக. நீ சும்மாறு என்று மனைவி அதட்டிவிட்டு, பாரத் பரீட்சை எழுத போற இல்லை, இந்த வருஷம் அவனை பாரத் கம்பெனிக்கு பரீட்சை எழுத சொல்வதே பெரிய போராட்டமாகிவிட்டது. எனக்கு அந்த பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ண தெம்பில்லைப்பா, ரொம்ப டஃப்பா இருக்கு. போன வருஷம் எழுதினேனே ஒரே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருக்கான், அதுல எல்லாமே சரி போல இருக்கு. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. பேப்பர் செட் பண்றவன் இதுக்கு முந்தி யமலோகத்தில் சித்திரவதை டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன் போல. இன்னும் ஒரு முறை எழுதிப்பாரேன், கொஞ்சம் சிரத்தையா படிச்சு ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு எழுதுறேன். கிடைச்சா நல்ல வேலைதானே? நல்ல வேலைதான், இந்தியாவிலேயே சிறந்தது. ஆனா 10,000 பேர்னா எழுதுறாங்க, அதை பத்தி உனக்கு என்ன? எனக்கு எங்க கிடைக்க போகுது? கொஞ்சம் படிச்சு பாறேன், கொஞ்சம் எஃபோர்ட். ரமேஷ் எழுதி பாஸ் பண்ணல? ரமேஷ் மகாலட்சுமியின் தம்பி பையன். அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரமேஷ் வேற நான் வேறன்னு. நீ உள்ள பொறியா இல்லையா? அவளை ஆள்காட்டி விரலால் திசை காட்டினார். ஆமா, எல்லாரும் சேர்ந்து என்னை அதட்டுங்க, ட்ரை பண்ணுறேன்ப்பா, எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம் என்றான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. 8 செமஸ்டர் ஏறக்குறைய 80 பேப்பர் எழுதி கலைத்து அழுத்து மறுபடியும் பரீட்சை என்றால் எத்தனை அழுப்பாக இருக்கும், எத்தனை போட்டி, ஒரு வேலைக்கு எத்தனை விண்ணப்பங்கள். இந்த உலகத்தின் மேல் வெறுப்பில்லாமல் நான் நடமாடிக்கொண்டிருப்பதே ஆச்சரியம் என்று பனியனை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். எங்கே போறான்? தெருக்கோடியில் சிறகர் பிடிக்க. ஆஃபீஸில் அவரை தேடிக்கொண்டு விஷ்ணுமூர்த்தி என்பவர் வந்திருந்தார். ராமதுரையின் மேசை மேல் ஆப்பிள் பழங்களையும் பென்சில் செட்டையும் வைத்த போதே உஷாரானார். என்ன விஷயம் இதெல்லாம் எதுக்கு? விஷ்ணுமூர்த்தி என்பவர் அறிமுகமாவதற்கு முன்னாலேயே சிரித்தவர். அந்த கூழை சிரிப்பை ரத்து செய்யாமல் விவரம் சொன்னார். அவர் மேலதிகாரிக்கு கோரமங்கலாவில் ஒரு சைட் அலாட் ஆகியிருந்தது, அது இன்னும் லெட்டரா வரல. விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட் டிஃபால்ட் இருந்ததால் அலாட்மெண்ட் கேன்சல் ஆகியிருக்கு என்று மனு போட்டிருக்கு. அந்த மனு ராமதுரையின் டேபிளுக்கு வந்திருப்பதாகவும் சொன்னார். ஆமா, நான் என்ன செய்யணும்? நீங்கள் நினைத்தால் அலாட்மெண்டை கொடுக்க சிபாரிசு செய்யலாம் என்றார். வேணுமென்றால் கவனித்துக் கொள்ளலாம் என்றார். அறையில் சுற்றுமுற்றும் பார்த்து ராமதுரை அவரை நோக்கி, லஞ்சமா என்றார். அப்படின்னு இல்லை, ஒரு கன்சிடரேஷன். எழுந்து போயா, நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல 25 வருஷம் உழைத்திருக்கிறேன், வீட்டுக்கு ஒரு குண்டூசி கூட எடுத்து செல்ல மாட்டேன்னு தெரியுமா சொன்னாங்க. பின்ன என்ன தைரியத்தில் என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வருகிறேன்? இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணினால் உண்மை அரெஸ்ட் பண்ணுவார்கள் தெரியுமா? மெல்ல மெல்ல பேசுங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எத்னி லஞ்சம் வாங்குபவன் என்று எப்படி தீர்மானித்தீர்? அந்த ஆசாமி ராமதுரையை நேராக பார்த்து, மிஸ்டர் ராமதுரை, என்னை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் லஞ்சம் கொடுக்க வரவில்லை, ஒரு விதமான பரஸ்பர உதவிக்காக வந்தேன். என் மேலதிகாரி பாரத்தில் பெரிய ஆஃபீஸர்,
பாரத் என்றார். உங்கள் பையன் இன்ஜினியர் வேலைக்கு அனுமதி பரீட்சை எழுதுகிறானே, அதே பாரத் கம்பெனியில். சோ, விஷ்ணுமூர்த்தி மறுபடியும் இடம்பலமாக ரேடா போல தலையை திருப்பி பார்த்துவிட்டு, நீங்கள் இந்த அலாட்மெண்ட் போட்டு கொடுத்தால் பரீட்சை பேப்பரை கொண்டு வந்து இதே மேசை மேல் வைக்கிறேன், இல்லை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கிறேன். ராமதுரையின் கை நடுங்குவதை அவர் கவனித்து பரீட்சை முடிந்து அலாட்மெண்ட் கொடுத்தால் போதும். ராமதுரை, முடியாது, நத்திங் டூயிங் என்று சொன்னாலும் அதை அத்தனை கடுமையாக சொல்லவில்லை. பாருங்க சார், உங்களால் முடிஞ்சால் சரி, இல்லை இன்னும் மேலே போகணுன்னாலும் போகலாம். அதெல்லாம் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. முதல்ல கேஷிட்ட பார்க்கணும். நல்லா பாருங்க ராமதுரை, மை ஆஃப்ஸ் லிசன், ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியே வரும், வேற யாருக்கும் கிடைக்காது. எஸ், ஸ்பெஷல் கேஸ். ராமதுரை பென்சிலால் பலவாறு மேசை மேல் சுழித்து கொண்டிருக்க திங்கள்கிழமை